இந்த உலகத்தில் அவர் உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தார், தன்னுடைய நாடெல்லாம் சுற்றித் திரிந்தார். எதற்காக? நன்மை செய்கிறவராய். அவரிடத்துல தீமை கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவர் தீமை செய்ய மாட்டார். மங்கி எரிகிற திரியை அவர் அவிக்க மாட்டார். ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கை அங்கு மங்கி எரிகிறது, அந்த அணைந்து போகும் போல் இருக்கிறது நம்முடைய தீபம். அதை அவர் ஒரு நாளும் அணைக்க மாட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர், அவர் அதை ஏற்றி வைப்பார். சுடர்ஒளியாக உங்களுடைய தீபம் விளங்க வேண்டும். அலை சரிப்படுகிற அந்த கைகளை அவர் ஏந்துவார். அவருக்கு நித்திய பயங்கள் உண்டு. அண்ட சராசங்கள் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிற அந்த கருத்தினாலே உங்களை தாங்குவார். ஏழை என்றல்ல, விதவிகள் என்றல்ல, பணக்கார் என்றல்ல, இந்த உலகத்தின் மக்கள் இந்துக்கள் என்றல்ல, மகமதிகள் என்றல்ல, எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார். அவருடைய கரம் நித்திய கரம், வாகனாதி கரம். அவருடைய பயங்கள் நித்திய பயன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல என்று திருமறை சொல்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேற எங்கே இல்லை. நன்மை செய்கிறவராய் சுட்டி திருத்த, பிசாசனுடைய வல்லமையில் அகப்பட்ட அத்தனை பேருக்கும் விடுதலை செய்த. சில பேர் சொல்கிறார்கள், கடவுள் எனக்கு இப்படி செய்து விட்டார், என்னை சோதித்து விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு சிலுவையை கொடுத்து விட்டார். அதெல்லாம் சொல்லாதீங்க தயவுசு. ஆண்டவரிடத்திலிருந்து எந்த தீமையும் வர்றது கிடையாது. அதை பற்றி நூறு நாளைக்கு நான் சொல்றேன். ஆண்டவரிடத்திலிருந்து எந்த விதமான துக்கமும் எந்த விதமான சோதனைகளும் வருகிறது கிடையாது. நம்மை சோதிக்கிற ஒருவன் உண்டு, நமக்கு துக்கப்படுத்துகிற ஒருவன் உண்டு, நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு சக்தி உண்டு. இன்னொரு நாளைக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். இறைவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான தீமையும் செய்கிறதில்லை. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்திலே ஆண்டவர் இதை பற்றி பேசும்போது சொல்கிறார், நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் சுமந்தவராக நமக்காக அவர் சல்வாரி சிலுவையை மறித்தார். ஆண்டவருடைய சரித்திரத்தில் என்னன்னு ஒன்றி சொல்ல உங்களுக்கு மத்தியில விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது பரிசேயர்களும் வேதபாரர்களும் ஒரு பெண்ணை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். அழகான ஒரு பெண் அடித்து கொண்டு வந்தார்கள், இழுத்து கொண்டு வந்தார்கள். பயங்கரமான கஷ்டத்தில் அந்த பெண் இருந்தார். கேவலம் தெருவிலே இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, இந்த பெண்ணை கையுமையுமாக விபச்சாரத்திலே பிடித்தோம். ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட், தெருவில் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு பெண். இப்படிப்பட்ட பெண்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொன்னாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? கல்லறிந்து கொள்ள வேண்டும், அதுதான் அவளுக்குரிய பரிசு, அவளுக்கு தண்டனை. பயங்கரமான கற்களினாலே அடித்து கொண்டு விடுவார்கள். இந்த பெண் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான குற்றத்தை செய்தவள். என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அந்த தரையிலே குனிந்து எழுதினார். ஒரு தடவை சீனாய் மலையிலே அவர் எழுதினார் தன்னுடைய விரலினாலே. ரெண்டாவது தடவை அந்த தரையிலே அவர் தன்னுடைய கைகளினாலே எழுதினார். அப்பொழுது எல்லோரும் எட்டி பார்த்தார்கள். ஆண்டவர் யார் யார் எட்டி பார்த்தார்களோ அவருடைய குற்றங்கள் அங்கே எழுதப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன் அவள் மேலே கல்லெறிய கடவன். அவர் எழுதினார், எல்லாரும் எட்டி எட்டி பார்த்தார்கள். அவருடைய குற்றங்களை ஆண்டவர் எடுத்து காட்டினார். குற்றமற்றவன் அங்கே யார் இருக்கார்கள்? எல்லாரும் போய்விட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த இஸ்திரியை பார்த்து, மகளே, உன்னை தண்டனைக்குள்ளாக ஒருவரும் தீர்க்கவில்லையா? 11 வாசிக்கிறேன், இயேசு நிமிர்ந்த அந்த இஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், இஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11 அதற்கு அவன், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நாம் பார்ப்பது என்ன? அவர் இந்த உலகத்திற்கு நம்மை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கும்படி வரல, நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி வரல, நம்ம தண்டிப்பதற்காக அவர் வரல, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் வந்த. என்ன பாவம் செய்த போதும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. அந்த தெரு வேசியை மன்னித்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய குறங்கள், குற்றங்கள், பாவங்கள் ஏராளமாக இருந்தாலும், அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், சீ என்று காரி துப்பும்படியான பாவங்களை அக்கிரமங்கள் நாம் செய்திருந்த போதிலும் அந்த ஆண்டவரிடத்துல மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்தால் அந்த பிள்ளைகளை நாம் கொன்று போடுவதில்லை. ஆண்டவர் அதைவிட அன்பு வாய்ந்தவர். நம்முடைய குற்றங்களை மன்னித்து, நம்முடைய குறைகளை மன்னித்து, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆக்கி நம்மை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகும்படியான ஒரு பிதா அவர், ஒரு தகப்பன் அவர், என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற அவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவான நமக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரை பற்றின ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்படுத்துதல் மிகவும் தேவையாக இருக்கிறது. கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். 3 உலகத்தையும் படைத்த அந்த ஆண்டவர்
அனாதியாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கினார். உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாரத்தை அவர் சுமந்தார், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை அவரை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய ஆக்கினை அவர் மேலே வந்தது, நமக்காக அவர் மரித்தார். நீங்கள் வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்விழந்தார். நாம் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்று அவர் மரித்தார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு பெரிய பாலத்தை அவர் அமைத்தார் அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களை நாம் நேசிக்க வேண்டாமா? நோக்கி பார்க்க வேண்டாமா? வாழ்நாள் முழுவதும் நம் கரம் கூப்பி அவரை துதிக்க வேண்டாமா? பாட வேண்டாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புல கர்த்தாவே, உன்னை இந்த உலகத்தின் மக்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக அப்படி நாம் ஆண்டவரே, இல்லை என்றால் உன்னை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஆண்டவராகி நீர் எப்படிப்பட்டவர் என்று எங்களை காட்டினதற்காக அப்படி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு தகப்பன், நீர் எங்களுக்கு ஒரு இரட்சகர், எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி கடைசியிலே உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று வந்தவர். உம்முடைய திருநாமத்துக்கே நாங்கள் கூடான கூடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஏந்தும் தாங்கும் உள்ளங்களிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்களையும் எங்களுடைய ஏழை குடும்பங்களையும் கர்த்தாவே ஆசீர்வதித்து நம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி நம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அந்த ஆண்டவரை நாங்கள் முகமுகமாக பார்க்கும்படியான ஒரு பெரிய கிருபை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரம்பிதாவே, ஆமென்.